பொதுவா கப்பல்ல ஜிம் இருக்கும் ஸ்விமிங் பூல் இருக்கும் யா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் கூட இருக்கும் ஆனா கப்பல்ல சுடுகாடு இருக்குமா இப்ப நார்மலா நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் தெரிஞ்சவங்க யாரா இறந்து போயிட்டாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் நீட்டா கொண்டு போய் சுடுகாட்டுல வச்சு அடக்கம் பண்ணிட்டு அவங்க என்னென்ன பண்ணுவோம் எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணி முடிப்போம் ஆனா கப்பல் நடுக்கடல போயிட்டு இருக்கிறப்போ யாரோ ஒருத்தர் அங்க ஏதாவது ஹார்ட் அட்டாக்லயோ இல்ல ஏதாவது நேச்சுரல் இஷ்யூஸ்லயோ இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பாடிஸ் என்ன பண்ணுவாங்க நாம என்ன நினைப்போம் அப்படியே கடல தூக்கி போட்டா மீன் சாப்பிட்றோம் யாரும் தெரியும் போது வேலை முடிஞ்சு அப்படின்னு நினைப்போம் ஆனா அப்படி கடல தூக்கி போட முடியாது சப்போஸ் அந்த பெரிய பெரிய கப்பல் இருக்கிறவங்க கடல அந்த பாடி தூக்கி போடும் பொழுது கோஸ்ட் கார்டு கடற்படைக்கிட்ட அந்த பாடி மாட்டிச்சு அப்படின்னா அவங்க இந்த கப்பலை தான் டிராவல் பண்ணியிருக்காங்க அவங்களோட டிராவல் டைம் இன்னும் அந்த கப்பலில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா இந்த கப்பலோட கேப்டன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ணுவாங்க அதை தடுக்கிறதுக்கு அவங்க கேப்டன் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இறந்து போனவங்களோட ஊர் பக்கத்துல எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க பாடி வந்து பதப்படுத்தி வைப்பாங்க அப்படி பதப்படுத்தி வைக்க முடியல அவங்க வீடு ரொம்ப தூரமா இருக்கு அவங்க ஊரே ரொம்ப தூரமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தாட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களே அந்த பாடியை எரிச்சிருவாங்க சோ இவ்வளவு பெரிய அழகான கப்பல்ல ஒரு சுடுகாடு இருக்கு